Hi friends, welcome to Sudhasri kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது பலாப்பிஞ்சு தட்டைப்பயிறு குழம்பு. இந்த மாதிரி பலாப்பிஞ்சு வந்து மார்க்கெட்ல கிடைக்கும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, இது எப்படி பண்ண போறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பலாப்பிஞ்சு நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு இது குக்கர்ல ஒரு ரெண்டு சவுண்டு அல்லது மூணு சவுண்டு விடலாம். இப்போ இந்த பலாப்பிஞ்சு கட் பண்ணும்போது கையில் ஏதாவது ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த பலாப்பிஞ்சில் இருக்கிற பாலில் கையில் ஒட்டி பிசு பிசுன்னு இருக்கும். ஓகே, இப்போ வந்து தட்டைப்பயிறு வேக வச்சு வச்சுருக்கேன். முதல் நாள் நைட்டு ஊற வச்சு தட்டைப்பயிறு வேக வச்சுருக்கேன். இந்த பலாப்பிஞ்சு அந்த கட் பண்ணி நம்ம வேக வச்சோம் இல்லையா, அது வந்து மேல் பக்கம் இருக்கிற தோலும் இந்த கீழே இருக்கிறதும் அந்த ரெண்டு பார்ட்டையும் எடுத்துட்டு நடுவில் இருக்கிற இந்த பீஸ் மட்டும் தான் போடணும். புளியை கரைச்சி வச்சுருக்கேன். கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மல்லி, தேங்காய், மிளகாய் வத்தல் இதை மட்டும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இதை இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இப்போ வதக்கி வச்ச பருப்பெல்லாம் இருந்ததில்ல, அது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னா இந்த வேக வச்ச தட்டைப்பயிறு முதல்ல போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த காய் பலாப்பிஞ்சு புளி கரைச்சி வச்சிருக்கேன். தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம், கட் பண்ணி வச்சு தக்காளி, அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, தேவையான ஒரு தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த ரெண்டு விசில் விட்டால் போதும். ஓகேவா, இப்போ லாஸ்ட்டு அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி போடுறோம். கடுகு, மிளகாய், அவ்வளோதாங்க. பலாப்பிஞ்சு குழம்பு ரெடி. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, ரிலேஷனுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.